இன்னைக்கு வரமிளகா சிக்கனுக்கு எலும்புலாத சிக்கன் கிலோ கழுவிக்கோங்க கடாயில் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு பத்து வத்தல் ரெண்டு கொத்து கருவேப்பில நல்லா பொரிஞ்ச பிறகு நூறு கிராம் வெங்காயம் வெங்காயம் பாதி வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கி மணம் வந்த பிறகு சிக்கனை போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒன்று ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஒரு நிமிடத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது லேசாக அப்படி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு லேசாக தெளிச்சு விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிடங்கள் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க கோகோனட் மில்க் நல்ல மணமாக சுவையாக இருக்கும் திரும்பவும் ரெண்டு நிமிடத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து நமக்கு நல்லாவே வெந்திருக்கு மல்லிகளை போட்டு இறக்கிடுங்க அவ்வளவே தான் மணக்க மணக்க நமக்கு வரமளா சிக்கன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ